தல அஜித் நடிப்பில் இப்போ வலி படம் உருவாகிட்டு இருக்கு. ஹெச் வினோட் டிரெக்ஷனில் போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக ஒரு பக்கம் நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக படக்குழுவினர் எந்த அப்டேட்டையும் வெளியிடாமல் இருந்து வந்தாங்க. அண்ட் அதுக்கு ஃபேன்ஸும் சமூக வலைதளங்களில் படக்குழுவினர்கிட்ட அடிக்கடி அப்டேட் கேட்டுட்டும் வந்தாங்க. விரைவில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண இருக்கிறதா தயாரிப்பாளரும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இல்லையா. இந்த நிலையில் ரசிகர்களோட செயலால் தான் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறதா தல அஜித் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என் மேலே என் படங்கள் மேலேயும் அபரிதமான அன்பு கொண்டிருக்கிற, எதையும் எதிர்பாராத அன்பு செலுத்துகிற என்னோட உண்மையான ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்து, கடந்த சில நாட்களாக என்னோட ஃபேன்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் நடிச்சிருக்கிற வலிமை சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் கேட்டு அரசு அரசியல் விளையாட்டு மற்றும் பல்வேறு இடங்களில் சிலர் பண்ணிட்டு வர சில செயல்களால் தனக்கு வருத்தம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண மாதிரி படம் பற்றின செய்திகள் உரிய நேரத்தில் வரும். அண்ட் அதற்கான காலத்தை நேரத்தை நான் தயாரிப்பாளர் கூட ஒருங்கிணைஞ்சு நிர்ணயம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் பொறுமையுடன் காத்திருக்கவும். உங்களுக்கு சினிமா ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான், எனக்கு சினிமா ஒரு தொழில். நான் எடுக்கிற முடிவுகள் என்னோட தொழில் மற்றும் சமூக நலன் சார்ந்தவை. நம்மளோட செயல்களே சமூகத்தில் நம்ம மேலே இருக்கிற மரியாதையை கூட்டும். இதை மனசில் கொண்டு ஃபேன்ஸ் பொதுவெளியிலையும் சமூக வலைதளங்களிலையும் கண்ணியத்தையும் கட்டுப்பாடையும் கடைபிடிக்க வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறதா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என் மேலே உண்மையான அன்பு கொண்டவர்கள் இதை உணர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு நம்புறேன்னு அந்த அறிக்கையில் நம்ம தல அஜித் சொல்லியிருக்காரு.